பரிசு கிடைக்காம தெரியும். ஆனா ஆறாம் கிளாஸ்ல யாருக்கும் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து இருந்தேன். அப்பதான் சொன்னாங்க சார், இது டீச்சர் ஆனும் சொன்னாங்க. ஆறாம் கிளாஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு சிறப்பு பரிசுன்னு சொன்னாங்க. நம்ம எந்த போட்டிலையும் சேரலையே, நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் பரிசுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு சார் சொன்னாங்க, அன்னைக்கு நீ உனக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நீ பரிசு இது நூலக புக்கு வாங்க வந்தலடா, அன்னைக்கு நீங்கள் சொன்ன நீ நான் நான் சொன்னேன் நான் நீ புக்கு ஃப்ரீயாகவே எடுத்துக்கணும்னு சொன்ன நீங்கள் சார் சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், சார் நீ வேணாம் சார் காசு புத்து வாங்கிக்க சார் அப்படின்னு சார். அதுக்கு சார் சொன்னாங்க, நீ ஃப்ரீயாகவே எடுத்துக்கிடன்னு சொன்னாங்க. நான் ஸ்கூலுக்காக கொடுக்குறேன்னு சொன்னி சார் சொன்னேன். அதுக்கு சார் ஒரு இது வாங்கிட்டாங்க. அதுக்கு அதுக்கு கூட்டு நீ அன்னைக்கு அப்படி சொன்ன பார்த்தியா, அதுக்கு தானே அந்த உனக்கு பரிசு சிறப்பு பரிசு கொடுத்துருங்க. யாரும் காசை வச்சு வாங்க புத்தகம் வாங்காமல் இருக்காதிங்க, புத்தகம் நம்ம ஸ்கூலுக்காக வாங்கி கொடுங்க. உங்களை நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணுங்க, ஒரு 10 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு நூலக புத்தகம் வாங்கி நம்ம ஸ்கூலுக்கு கொடுங்க. இது நீங்கள் 10வது வரைக்கும் இந்த புத்தகத்தை படிப்பீங்க. உங்கள் இது உங்கள் ஊராங்க இல்லை உங்கள் தம்பி தங்கச்சிங்க வந்து படிப்பாங்க. இந்த பரிசு அவங்க இந்த சிறப்பரிசு அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.